ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ரெசிபி மக் கேக் தாங்க இதை வந்து நம்ம குக்கர்லேயே எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அது வீட்டிலே இருக்கிற சிம்பிளான பொருட்களை வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க அதற்கு தேவையான பொருட்கள் இதோ அதுக்கு குக்கரில் ரெண்டு கப்பு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் மண் இருக்கிறவங்க மண்ணை ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம ஒரு பத்து நிமிஷம் கேஸ்கெட் போடாமல் விசிலும் போடாமல் மூடி வச்சு ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த ப்ரீஹீட் பண்ணுற டைமில் நம்ம கேக்குக்கு தேவையான மிக்ச டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் வாங்க இங்கே ரெண்டு மகு நான் எடுத்துக்கிறேன் அதில் ஆறு ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே கோகோ பவுடர் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம் பேக்கிங் பவுடர் இருந்தால் அது வந்து கா டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இது கூட லைட்டாக ஒரு பிஞ்ச் உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ லாஸ்ட்டாக நம்ம பால் வந்து நாலு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாமே வந்து லம் ஃபார்ம் ஆகாத மாதிரி நம்ம ஃபோர்க் ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போது வந்து திக்னஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு நினச்சா எக்ஸ்ட்ரா ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நீங்கள் இதில் மில்க் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா என்னோட இதில் கொஞ்சம் திக்காக இருக்குது நான் லாஸ்ட்டாக இதில் வந்து மில்க் ஆட் பண்ணிக்கிட்டு நான் இப்போ வந்து குக்கரில் வந்து வைக்க போகிறேன் இது ஆல்ரெடி ப்ரீ ஹீட் ஆகிருக்கு ஒரு டென் மினிட்ஸ் இப்போ வந்து நம்ம அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த மக்கேக்கை வந்து இதுக்குள்ளே வைப்போம் இதை வச்சு மூடி போட்டு வச்சுருங்க இது ஒரு டென் டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க இந்த கேக் வந்து நல்லா பேக் ஆகியிருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் டூத் பிக் வந்து இன்சர்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது வந்து ஒட்டாமல் வந்துச்சுன்னா இது நல்லா பேக் ஆயிருக்குன்னு அர்த்தம் அவ்வளோதாங்க நம்மளோட ம கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம் லாஸ்டாக இதில் சாக்கோ சிப்ஸ் இருந்துச்சுன்னா அதை கார்னிஷ் பண்ணிக்கோங்க நட்ஸ் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம் ஃபைனலாக அது மேலே சாக்லேட் சாஸ் வந்து ஊற்றி கார்னிஷ் பண்ணி நம்ம சர்வ் பண்ணிடலாம் இதுதாங்க சிம்பிள் மக் கேக் வீட்லேயே நம்ம எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தோம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ